கங்காவும் குமரனும் கங்காவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. குமரனுக்கு அவங்க மாமா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. கங்காவுக்கு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அதே சமயத்தில் கங்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க சாந்தியோட இந்த பிஹேவியர்னால். அப்போது குமரன் வந்து ஆறுதல் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சீக்கிரமாக கங்காவை மருமகளாக ஏற்றுப்பாங்க, இப்போ கோவத்தில் இருக்கனால அவங்களால ஏற்றுக்க முடியல, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு கங்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அப்பயும் நிவின் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் பசுபதி போய் அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிடுறாங்க கங்காவுக்கும் குமரனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்படியே ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அப்படியே பசுபதியும் நிவினையும் மாட்டி விட்டார். இவன் இந்த பையனும் இந்த நிவின் பையனும் அங்கே தான் சுற்றிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் மாட்டி விட்டார். இதை கேட்டதும் நிவினோட அம்மா வழக்கம் போல் நிவின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அவங்க கூடலாம் சேராதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க நிவினை.